நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். 1000 அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் 1000 சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் 1000 ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். பிரணவ தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் நெறிகாட்டிய வழியில் ஒவ்வொரு நாளும் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தின் வழியாக பற்பல ஞான பாடங்களை தினமும் படித்து கொண்டே இருக்கிறோம். அந்த ஞான பாடங்களில் இன்று நமக்கு வெகு முக்கியத்துவமாய் இருப்பது எண்ணும் எழுத்தும் ஆகும். எண் எழுத்து இரண்டுமே சாதாரண உலக நெறியில் ஒரு வகையாக இருக்கும், சித்தர் வழிபாட்டு இயலில் வேறு வகையாக இருக்கும். உலக நெறியில் எண் என்பது 1 முதல் 9 வரை எண். எழுத்து என்பது தமிழில் உள்ள உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து என்ற 246 எழுத்துக்களும் உலக நடையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். ஆக உலக நடையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களும் உலக நடையில் இருக்கக்கூடிய எண்களும் சாதாரண மானிட வாழ்வுக்கு, உலக வாழ்வுக்கு, இந்த லௌகீக வாழ்வுக்கு பயன்படுவையாகும். ஆனால் சித்தர் நெறியில், சித்தர் வழிபாட்டில், சித்தருடைய ஆக்கப்பூர்வமான பணிகளில், சித்தருடைய மௌன நிலையில், தவ நிலையில், மௌன நிலையில், அவைகளெல்லாம் வேறு 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 பல இரகசியங்களை நமக்கு கொடுப்பதால் சித்தர்களின் வழியில் நாம் செல்கிறோம். சித்தர்களின் வழியில் செல்லும் பொழுது சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் 1 என்று எதை குறிப்பிடுகிறார்கள், 2 என்று எதை குறிப்பிடுகிறார்கள், 3 என்று எதை குறிப்பிடுகிறார்கள் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அப்படி 1 முதல் 9 வரை அவர்கள் எதை குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் சிறிது பார்க்கலாம். 1 என்பது சிவம், சிவம் 1. 1 அவன்தானே என்பது திருமந்திரம் ஆரம்பிக்கும் முதல் வார்த்தை. திருமந்திரத்தில் 1 அவன்தானே, 2 அவன் இன்னருள், 3 நின்றனன், 4 விரிந்தனன், 5 மலர்ந்தனன், 6 செந்தனன், 7 செந்தனன், தான் இருந்து உணர்ந்தான் அங்கே 8 என்று தன்னுடைய பாடலை பாயிரத்தில், சிறப்பு பாயிரத்தில் ஆரம்பிக்கிறார். ஆக எப்பொருள் எங்கு முடிகிறதோ, எந்த பூரண சக்தி எங்கு ஆரம்பிக்கிறதோ, எந்த பொருள் எந்த இடத்தில் போய் முடிந்து ஆதியந்தமற்ற நிலையாக, உலகம் முழுவதும் பரந்த நிலையாக எது இருக்கிறதோ அதுவே சிவமாகும். அந்த சிவத்தைத்தான் ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் வணங்குகிறார்கள். அந்த நித்தியமான வஸ்து எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த வேளையிலும், எந்த நிமிடத்திலும், எந்த வினாடியிலும் மாறவே மாறாது. அது சுயம்பு ரூபமாய் தானே ஆகி, தனக்குள் தானே சுமயம்புவாய் ஆகி, அதனால் பல 5 தொழில்களை ஆற்றக்கூடிய வல்லமை பெற்றது அந்த நித்திய வஸ்து. அந்த நித்திய வஸ்துவே சிவம் என்று அழைக்கப்படுகிறது. அதுவே சித்தருடைய பரிபாஷையில் 1 ஆகும். அடுத்து 2 என்று வரும்பொழுது சிவமாக இருக்கக்கூடிய சக்தியானது அந்த சக்தியுள் எனர்ஜியாக, ஆற்றலாக, ஊக்கமாக, அதனுள் கருத்தாக, மெய்ப்பொருளாக, ஒரு செய்கின்ற செய்கையினுடைய கிரியையாக இருப்பது சக்தி. சிவம் என்பது சும்மா இருப்பது, சக்தி என்பது அதனுடன் சேரும் பொழுது கிரியையாகிறது. சரியையிலிருந்து கிரியையாகும் பொழுது தான் 1-2 ஆகிறது. சித்தருடைய பாசையில் பூரணமாக உள்ளே செல்கின்ற அந்த பிராண வாயுவானது உள்ளே சென்று தன்னுடைய கிரியைகளை நடத்தும் பொழுது 1-2 மாறும். சூரியகலையாய் போகின்ற வாயுவானது சந்திரகலையாக மாறும். சந்திரகலையாய் உள்ளே போகின்ற வாயு சூரியகலையாக மாறும். இதை சூரியகலை, சந்திரகலை என்று சொல்வார்கள். இடகலை, பிங்கலை என்றும் சொல்வார்கள். மதிகலை, ரவிகலை என்றும் சொல்வார்கள். இத்தகைய 2 என்பது சித்தருடைய பாசையில் நாம் விடும் மூச்சு காற்றினுடைய பரிபாஷையாகும்.
இந்த பரிபாஷையிலிருந்து நாம் மூன்று வருகிறது. இந்த மூன்று என்பது என்ன என்றால், சித்தர் நெறியில் சுழிமுனை என்று இதற்கு பெயர். சுழிமுனை என்பது பூரகம் ரேசகம் என்ற இரண்டும் ஒன்று சேரும் பொழுது சுழிமுனை என்ற நிலை உருவாகிறது. ரேசகத்தில் நாம் வெளியே விடும் மூச்சாகும், பூரகத்தில் நாம் உள்ளே இழுக்கும் மூச்சாகும். பூரகமும் ரேசகமும் ஒரு இடத்தில் போய் ஒன்று சேர்கின்றன. அது சேரும் பொழுது, வியாபகமாகும் பொழுது அந்த இடத்தில் சுழிமுனை பிறக்கிறது. அந்த சுழிமுனை பிறக்கும் பொழுது இரண்டு கலைகளும் தானாக படிப்படியாக மறைந்து அதன் மூலம் சுழிமுனை என்ற ஒரு நாடி உண்டாகிறது. இந்த சுழிமுனை உண்டாகும் பொழுது இயற்கையாகவே இயல்பாகவே உங்களுக்குள் கும்பகம் என்ற கூடிய ஒரு கிரியை சித்திக்கிறது. கும்பகத்தில் ஒருவன் போய் ஆழ்ந்து கற்றும் பொழுது, அந்த கும்பகத்தில் அவனுக்கு ஆழ்ந்த பயிற்சி ஏற்படும் பொழுது, அனுபவம் ஏற்படும் பொழுது சித்த சுத்தியும் சித்த விருத்தியும் விவேகத்தில் நித்தியமும் பிறக்கின்றன. எந்த வஸ்து நித்தியத்தில் போய் அடைகிறதோ அது பரவஸ்து. அந்த பரவஸ்துவில் ஒருவன் லயிக்க முற்பட்டால் அவன் தானாக மனித நிலையிலிருந்து தேவ நிலைக்கு மாறி தேவ நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு மாறுகிறான். இதுவே சித்தர்கள் கண்ட மூன்றாம் எண்ணினுடைய இரகசியமாகும். அடுத்து நான்காம் எண்ணை சொல்லும் பொழுது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று உலக நிலையில் சொல்வார்கள். மனம் என்பது அலைபாய்வது, மனம் என்பது குரங்கு போல் தாவுவது, மனம் என்பது ஆங்காங்கு தேடுதலும் ஓடுதலும் நாடுதலுமாக அங்கும் அங்கும் இங்கும் ஓடி திரிவது. இந்த மனமானது ஓரிடத்தில் நிற்காது. அதைதான் மனம் ஒரு குரங்கு என்பார்கள். இந்த மனம் ஒரு குரங்கு என்று சொல்லும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற விசேட தன்மையானது உலக கிரியைகளில் சிக்கி பஞ்சபூதங்களால் அவஸ்தைப்பட்டு சீரழிந்து அதனால் மரணத்தை ஏற்படுத்த வல்லவையாகிறது. மரணத்தில் கொண்டு போய் நம்மை சேர்க்கிறது. ஆனால் அருள் ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் இந்த மனம் என்றதை தாங்கள் அடக்குவார்கள். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லேன் வாயேன் பிராபரமே என்று தாய்மான சுவாமிகள் சொல்கிறார்கள். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாகும். மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இது திருமூலருடைய வாக்கு. மனதை பற்றி சொல்லாத அறிஞர்களே கிடையாது, சொல்லாத மகான்களே கிடையாது, சொல்லாத சித்தர்களே கிடையாது. மனம் என்பது ஆரம்ப நிலை. மனிதனாக இருப்பவன் மனதை உடையவன். மனதை உடையவனை மனிதன் என்கிறோம். மனமானது ஒருமைப்படும் பொழுது, மனமானது கூர்மைப்படும் பொழுது, மனமானது தன்னுடைய செயலை அடக்கும் பொழுது, மனமானது இறக்கும் பொழுது என்று கூட சொல்லலாம். மனம் இறக்கும் பொழுது அங்கே அந்த மனதினுடைய கூர்மையானது புத்தியாக மாறுகிறது. புத்தியாக மாறும் பொழுது அந்த புத்தியானது ஒரு முனையில் லயிக்கிறது. அதுவரை பல இடங்களில் பறந்து திரிந்த இந்த மனமானது ஓரிடத்தில் குவியமாக தொடங்கும் போது அது புத்தியாக தீட்சண்யமாக அறிவாக செயல்படுகிறது. இந்த அறிவு செயல்படும் பொழுது, இந்த புத்தி செயல்படும் பொழுது எந்த பொருளை நினைக்கிறோமோ அந்த பொருளுடைய ஆக்கம் ஊக்கம் தாக்கம் வீரியம் எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது. அந்த கட்டுக்குள் கொண்டு வரப்படும் பொழுது அந்த புத்தியானது கூர்மையாக வேலை செய்கிறது. புத்தி கூர்மையாக வேலை செய்யும் பொழுது அதற்கு அடுத்த நிலையாக சித்தம் எழுகிறது. சித்தம் எல்லாம் சிவமயமே என்பது ஆண்டோர் வாக்கு. எப்பொழுது சித்தம் ஒருவனுக்கு அழகாக உண்மையாக நேரடியாக அந்த யோகத்தில் லயிக்கிறதோ அவன் அவன் சித்தராகி விடுகிறான். அப்பொழுது அவனுக்கு உலக பற்று பாசங்கள் ஆசைகள் இவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வருகின்றன. இந்த ரவிகலை என்று சொல்லும் பொழுது சூரியகலையும், மதிகலை என்று சொல்லும் பொழுது சந்திரகலையும் ஒன்றுக்கொன்று வீச்சாக இருப்பதால் இந்த மதியும் இந்த ரவியும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேருகிறது. இதைத்தான் சித்தர்கள் தமது பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார்கள். சந்திரனை சூரியனில் சரிசமமாய் நடத்திவிட்டால் எந்திரம் நடந்துவிடும் ஞானத்தங்கமே, ஏதுக்கு அலைகிறார் ஞானத்தங்கமே. இவ்வாறு சித்தர்கள் இந்த பாஷையில் கூறுகிறார்கள். சந்திரனும் சூரியனும் என்றால் நாம் என்ன, வானத்தில் இருக்கும் சந்திரனும் சூரியனும் ஒன்றாக சேருமா? சேரவே சேராது. வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் என்று சேருவது என்று முடிவது? அவர்கள் அந்த சந்திரன் சூரியன் என்ற வார்த்தைகளை பரிபாஷையாக மக்களுக்கு சொல்வதற்கு இந்த இடகலை பிங்களை என்ற மூச்சு பிராணனை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இடது ராசியில் செல்லும் மூச்சு சந்திரகலை என்றும் வலது ராசியில் செல்லும் மூச்சு சூரியகலை என்றும் இரண்டும் ஒன்றாகும் போது சுழிமுனை நாடி என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த சுழிமுனை நாடி என்று சொல்லும் பொழுது இந்த சந்திரனும் சூரியனும் சரிசமமாக இணைந்து விட்ட பின்பு அந்த எழுத்தானது உயிராகி உயிரானது மெய் வடிவம் தாங்கி அருள்மேனியாக அருள் திருமேனியாக இந்த பூ உலகில் அவதரிக்கிறது. இதுதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்.
பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். 1000 அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால், 1000 சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப்பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் 1000, ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.